அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சண்டே இன்னைக்கு எடுத்த விலாகும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆயிருச்சு. அதனுடைய அன்பாக்சிங் விலாகும் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து நான் எப்படி வைப்பேங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தது, ஏன்னா பசங்களும் லேட்டாக எழுந்திரிச்சாங்க. டிஃபன் எதுவுமே பண்ணலை, ப்ரெட்டு ஜாமும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ரெட்டு ஜாமும் வச்சு கொடுத்துட்டு சகிலையும் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடு வந்து துடைக்கலை, ஏன்னா ஷயான் வீட்டில் இருக்கிறனால குடுகுடுன்னு ஓடி வந்து உளுந்துடுவான். அதனால் வீடு வந்து துடைக்கலை, வெறும் கூட்டி மட்டும் விட்டுட்டு மேட்டை வந்து விரித்து விட்டாச்சு. மேட்டை வந்து மடித்து மேலே வச்சுருந்தேன், ஏன்னா வெயில் காலம் இருந்தனால. இப்போ வந்து இங்கே வந்து கூலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டனால திரும்பி எடுத்து விரித்து விட்டாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வந்துட்டாங்க, பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஷயான் வந்து அதை கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புடிவாக தான், சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஷயானுடைய ஃபேவரட் ஃப்ரூட்டில் ஒன்று ஆப்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி பழம் தான், அப்புறம் வாழைப்பழம். இது மூணு தான் அவனோட ஃபேவரட் ஃப்ரூட்டு. அதை பார்த்தா வந்து விடுறதே இல்லை, உடனே அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தா தான் அவனுக்கு வந்து மனசு வந்து திருப்தியாகும். கையோட பாலெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு விட்டுட்டு தக்காளி சட்னி வந்து பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரைஸுமே நைட்டு பண்ண இருந்துச்சு, அதை போட்டு பண்ணி தக்காளி சாதம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பெரட்டி வந்து வச்சுட்டேன். இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து சாப்பாடு வந்து நொந்து போகாது, ஏன்னா கூலிங் கிளைமேட் இருக்கிறனால நொந்து போகாது, நல்லா தான் இருக்கும். அதனால் தக்காளி சாதம் பண்ணி வச்சு விட்டுட்டு ஒரு அழுக சத்தம் கேட்டுருச்சு. சகில் குட்டி வந்து ஏந்திரிச்சிட்டான். சரி, அவனை போய் கொஞ்ச நேரம் தூக்கி அவனை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தினா தான் அவனுக்கு வந்து திருப்தி ஆகும். அப்படியே அவனை வந்து பாப்பா கிட்ட விட்டுட்டு திரும்பி கிச்சனுக்குள்ளே வந்து வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி ரசமும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ண போகிறோம். எங்கள் ஃபேமிலியோடைய ஃபேவரெட்டு சாப்பாடு எதுன்னு கேட்டால் ரசமும் சிக்கன் கிரேவியும் தான். அதுவும் நான் வந்து ரசம் வந்து மிக்சியில் வந்து அடித்து அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை. மிளகு ஜீரகம்லாம் மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் நான் வந்து பொடி தான் யூஸ் பண்ணிக்கிறது, மிளகு ஜீரக தூள் தான் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ரசம் பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா வந்து பிச்சு போட்டுட்டு அது கூட தட்டின பூண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து புளி, தக்காளி, கொத்தமல்லி இது மூணையும் நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா நுர வந்தோடனே எடுத்தோம்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ அடுத்து என்னுடைய ஃபேவரட் சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது சோம்பு இது மூணையும் வெடிக்க விட்டோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வெந்தோடனே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மூணு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே அது கூட சேர்த்து நல்லா தக்காளி வந்து வேகிற அளவு நம்ம வந்து விட்டுறணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது மூணையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாலேயே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விற்றி அதை வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி விட்டு ஒரு பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாம். உங்களுக்கு தனியாக வேணும்னா தண்ணியாக பண்ணிக்கலாம், இல்லை கெட்டியாக வேணும்னா தண்ணியை வந்து குறைச்சிக்கிட்டு வச்சுக்கலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அறுத்த குப்பையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டு கையோடு அந்த கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டேன். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து மிளகா தூவி சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் நான் தண்ணியாக வச்சுருக்கேன், உங்கள் வேணும்னா கெட்டியாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சிக்கனு, பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கையோட சகிலுக்குமே சாப்பாடு வந்து மசிச்சு விட்டுட்டேன், அவனுக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கையோட சாப்பிட்டுட்டு சகிலையும் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சுட்டு ஒரு 3 மணி போல் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன். பாத்திரம் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிஞ்சிருந்துச்சு, அதையுமே கழுவி கையோட எடுத்து வச்சுட்டா தான் மனசே ஒரு திருப்தியாகும். சிங்கையுமே கழுவி விட்டாச்சு. அப்புறம் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயாச்சு.
மீஷோலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கூட நான் செக் பண்ணவே இல்லை. சரி, இன்னைக்கு வந்து அதை வந்து எடுத்து போட்டணும்னு சொல்லிட்டு அதை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபிட்டட் பெட்ஷீட்டு, கொஞ்சம் பெருசு தான், இது நல்லாவே இருக்குது குவாலிட்டி. மற்ற இவ்வளோ நாள் நான் வாங்கினதை விட இந்த குவாலிட்டி கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த அகாராவில் இருக்க 4 பீஸு நான்ஸ்டிக் ப்ராடக்ட்டு தான், கிச்சன் செட்டு. இது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கார்டிலே போட்டு வச்சு நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இட்ஸ் மை ஓன் பர்ச்சேஸ். நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா விலை வந்து 61% ஆஃபரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கூடியிருச்சு. இது என்னோடய லக்கோ என்னவோ தெரியலை. இது வந்து மொத்தம் 4 பீஸு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீ பேனு, இன்னொன்று ட்ரை ஃப்ரை பேனு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஷேப்பில் உள்ளது, இன்னொன்று ஒரு பேன் தான். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. உடன் ஹேண்டில் வந்து வச்சுருக்குது. 3 இதுக்கு மட்டும்தான் லிட்டு இருக்கும், 1 இதுக்கு இருக்காது. இந்த பீஸ் தான் அந்த 4. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, தாராளமாக எல்லாருமே வாங்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி அகோராலேயே சிலிக்கான் ஸ்பேச்சில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம சில்வர் கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்க்ராச் ஆகுங்கிற ஒரு பயத்திலே இது வந்து வாங்கியிருந்தேன். இது மொத்தம் 5 பீஸ் காம்போ. நான் 6 நினச்சேன், பார்த்தா அது 5 தான். அப்புறம் ஆர்டர் பண்ணல எடுத்து பார்த்தேன், அதுவுமே 5 தான் போட்டிருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பிளானே இதில் வந்து சமைச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான். இது லேட்டாக ரிசீவ் ஆனனால என்னால் அன்பாக்சிங் மட்டும்தான் காட்ட முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து இதை வந்து நான் சமைச்சு வந்து காமிக்கிறேன். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாம்.